ஜாம்பி டிசீஸ் ரொம்ப பரவலா பேசப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ். இந்த நோயோட உண்மையான பேரு சிடபிள்யூடின்னு சொல்றாங்க, குரோனிக் வேஸ்டிங் டிசீஸ். இந்த நோய் மான்களுக்கு மட்டும்தான் வரக்கூடியது. இந்த நோயை 1996 கனடால இருக்கக்கூடிய மான்களுக்கு அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நோய் வந்த மான்களுக்கு மூளை செயலிழந்து போகுமா, அப்படி மூளை செயலிழந்து போச்சுன்னா தான் என்ன பண்றேனே தெரியாம அந்த மான்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குமா, இந்த நோய் வந்த மான்கள் 12 to 24 months வரைக்கும் எந்த அறிகுறியுமே இல்லாத இருக்குமா. இந்த ஜாம்பி நோய் மான்களுக்குள்ளவே பரவக்கூடிய நோயா சொல்றாங்க. ஜாம்பி நோயை மற்ற விலங்குகளுக்கோ மனிதர்களுக்கோ இது வரைக்கும் பரவனதா எந்த தகவல்களும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு எந்த ஒரு மருந்துமே இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலையாங்க. இந்த நோய் வந்த மான்கள் எல்லாம் கொஞ்ச நாள்ல தன் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் தொடர்ந்து வெளியேறிட்டே இருக்குமா, இதனால இந்த மான்களும் செத்து போயிடுமாங்க.